ீரங்கநாதாத்மனிருபையாப்பாப்தமோட்சாஸ்ரமம் திசந்து மே தேவசதாத்துதீயாதயாதரங்காஜராக்கடாக்கோத்ரேபும் சாமதம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஷிதகாவதேனும் துத்ரேஷ்டவணயோர்முதாயமானாம் துல்யாம் துதீயமணிநூபரசுஞ்சிதானாம் போதேத்வமேவ ஜனனி த்வதமித்தவார்காம் வாசம் பிரசன்னமதுராம் மம சம்விதேஹி நீடாதுதிகஸ்தனகில் திடீசித்தமுத்போத்தகிட்டம் பாராத்யம் ஸ்வம் அன்னவயர்புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல்பதியம் விஜயால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை உமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சுடுக்குடியே தொல்பாவை பாடி அருள் வல்லபல் உளையாய் நடினீ வேங்கலவர்க்கு என்னை விதி என்பையும் மாற்றம் நாம் கடவா உண்ணமே நல்கி ஸ்ரீமுத்து சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாட்சாத்மாம் கருணையாகமனாபிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபஞ்சே அந்தர்ஜோதி கிமபிவினாமஞ்சனம் யோகதிருஷ்டே சிந்தாரித்ரம் சுலபமிகல சித்தி மோக்ஷானுரூபம் தீனானாதவ்யசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யதே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனகரம் வல்லவீஜனவல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி பூஷணம் அசாத்திய சாதக சுவாமின் சாத்தியம் தவக்கின்றதே ராமதூத கிருபா சந்தோ நமஸ்காரம் சதய பிரபோ மோக்கிச்சுரங்கம் பொழியின்றாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மா போற்ற பொறிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயிர்தான் தந்தானோ ஆற்றானந்தருளையா இறங்கலமே தேற்றமாய் வந்து பெருவேகோரம்பாவாய் சுடிக்குடித்த சுடற்கொடி அருளிய செங்கத்தமிழ் வாழ்வின் பாஷமான நோக்கி சோதம் அனுபவம் ஆரம்பித்தோம் சென்ற உபன்யாசத்திலே வெளியிலே இருக்கின்ற ஆண்டாள் குறித்து உள்ளே அடுத்து உறங்குகின்றவர்களை பார்த்து நீ மாத்திரம் ஏகாந்தமாக ஏகதேசம் கிருஷ்ணானுபவம் பண்ணின்றிருக்கிற நியாயம் என்று கேட்பதாக என்ன நோன்பு நோற்று நோற்று சுவர்க்கம் புரிகின்ற நோற்று சுவர்க்கம்னு சொன்னா சாதாரணமான க்ஷீணை புண்ணியம் வர்த்தியலோகம் சந்தி இருக்கக்கூடிய அல்ப பலனை கூடக்கூடிய சொர்க்கத்தை சொல்லவில்லை இம்பரமானை விட்டு பிரிந்து நரகம் சேர்ந்து இருப்பது சொர்க்கம் பார்த்தோம் அது சீதா பிராட்டி இப்படி சொன்னான அயோத்தியா கண்டத்துல ராமபிரான் காட்டுக்கு போனேன்னு சொல்லிச்சு சீதா பிராட்டி சொன்ன விஷயத்தை வால்மீகி வர்ணிக்கிற விசேஷமா சொர்க்கோ பிஜ வினேவா வினாவா ராகவ ஸ்வயாம மனரவியாக்கிரநாகம் தமத்தி ரோஷையே சகசஸ்வர்கோ நிறையோ எஸ்வயா இது ஜானன் பராம் பிரீத்தின் பிச்சராமமயாச சொர்கோபிச்ச வினாவாசோ பவிதா இதி ராகவ துவயா மம நரவியாக்கிர நாகம் தமப்பி ரோச்சையே சொர்க்கமா இருந்தான் அமல் அது வந்து அந்த வாசம் நிற்குவானா நீ இருக்கிறது தான் எனக்கு சொர்க்கம் தான் அதான் ஆழ்வா நம்மாழ்வாரி சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்கு யானும் பிறப்பில் பல பிறவை பெறுவான் என்றும் மகிழ்வேனே அப்படி ஆகினாலே நோற்று சுரங்கம் புரிகின்றன்னா என்ன தபஸ் பண்ணி என்ன புண்ணியம் பண்ணி என்ன நோன்பு நோற்று இந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ அப்படி நோற்று சுரங்கம் புகின்ற அம்மனாயின் அவளை கூப்பிடுறாள் இந்த பெண்மணியை நீ நோன்பு நோற்காமலேயே கிருஷ்ணானுபவம் பெற்றிருக்கிறாய் போலும் ஏன்னா எங்களை வந்து எழுப்புவதாக சொல்லி நீ இன்னும் படுத்து தூங்குறீ ரொம்ப அழகு
அப்படின்னு சொல்லுவாரு அம்மனாய். ஏன்னா பக்தர்களுக்கு பகவானை விட்டு பிரிந்திருக்கும் போது பகவான் பக்தி ரூபான் தான் பிரகாசிக்கும். கீதாச்சாரியன் சொல்றான், அர்ஜுனன் பார்த்து மச்சித்தா மத்தியத பிராணா போதையன் பரஸ்பரம் கதையன். அதாவது என்னிடம் மனசையும் பிராணனையும் வைத்திருக்கக்கூடிய என் பக்தர்கள் என்னை பிரிந்திருக்கிற போது இந்த குணச்சரித்திரங்களை ஒருவருக்கொரு சொல்லி அப்படி கீர்த்தனம் செய்து ஆனந்தின்றி ஆனந்திட்டு இருப்பான். அது மாதிரி தோழிகள் சொல்றான். அவ உடனே அவன் சொல்லிச்சு அம்மனா சொல்லி மாற்றவும் தாராரோ வாசல் திறராதார், நாங்கள் வழியிலேருந்து கூப்பிடுறவன் ஒரு மறுமொழி திறனாகாதார். இதெல்லாம் மௌனம், கிருஷ்ணாரோகம் செய்து படுத்திருப்பதனாலே மௌனமா. அங்கே வியாக்கியான உடம்பாக வாசலை செம்மினாடுமோ ஐஸ்வர்யம் விஞ்சினால் ஏனென்றாகாதோ. அதாவது வாசலையும் திறக்கிறே வாயும் திறக்க மாட்டேங்கிறேன், ஐஸ்வர்யம் ஜாஸ்தி ஆக்கினா பந்துக்கள் கூட நீ திருப்பி பார்க்க மாட்டியா. உன் உடம்பை கட்டனுக்கு கொடுத்தால் எங்களுக்கு பேச்சாகிலும் திறனாகாதா இப்படின்னா அப்படிப்பட்டதான மாற்றமும் தாராரோன். உடனே உள்ள இருக்கிறது கேட்டா என்ன அபாண்டமா இருக்கு, உங்களை போல கிருஷ்ணனை பிரிந்து வரிந்து படுத்துட்டு இருக்கிற என்ன பார்த்து கிருஷ்ணானுபவம் செய்வதாக கூறுவது எப்படி நியாயம், ரொம்ப அபாண்டம் தான். இது கிருஷ்ணன் எங்கே இருக்கான், நான் கிருஷ்ணானுபவம் பண்றேன்னு சொல்றேனே, நான் மாத்திரம்தான் இருக்கேன் இங்க உள்ள. அவ பதில் சொல்றாவுடைய நாற்றத்துழா இமுடி, நாற்றத்துழா இமுடினா துளசியை தரித்திருப்பவன் கிருஷ்ணனுக்கு அசாதாரணமான அடையாளம் அது. அது காட்டு கொடுக்காதோ உன்னால் மறைக்க முடியுமா, பலாப்பழத்தை உள்ளே வைத்து மறைக்கப் போமோ கண்ணனை உள்ளே வைத்து மறைக்கப் போமோ என்கிறார். அதாவது பகவான் இருப்பது துளசி வாசலை காட்டி கொடுக்குமா, ஏன்னா இஷ்டமானவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகும்போது எம்பெருமான் துளசிமானை தரிப்பான். ஏன்னா நீங்க பார்க்கலாம், ருக்மிணி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, உடனே ஒரு பிராமணத்துவனை பார்த்து பாகவத கரும்ப விசேஷமா விசிக்கு ஆப்தம் விஜயம் தஞ்சித்துங்கிறார். அவருக்கு கையில ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறா, ஏழு ஸ்லோகங்கள், சுத்வா குணான் போல சுந்தர சண்மதாந்தே நிர்விச்ய கர்ண விவரேகி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திசிமதா மகிழார்த்தலாபம் எல்லாம். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பிராமணத்தவன் கூட கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார் விதர்பதேசத்திற்கு. ஏன்னா அவர் சொல்லியிருந்தா முதல் நாள் கல்யாணத்திற்கு முதல் நாள் கௌரி பூஜைக்கு வெளியிருப்போம், அந்த சமயத்துக்கு நீ சொல்லி சுவீகரிக்கலாம். அதனால முதல் நாள் கௌரி பூஜையெல்லாம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சு கோவிலேருந்து திருப்பூடி திரும்பிட்டு இருக்கு. அப்பவும் கிருஷ்ணன் வந்த பாடில்லை, மனசில் ஒரு கிரியேஷன் திரையெல்லாம் சொன்னோம், லிட்ரேஜ் அனுப்பிச்சோம். இந்த நேரத்தை விட்டா என்னை சுவீகரிக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருந்தோம், கௌரி பூஜை முடிச்சுன்னு வந்தாச்சு, இன்னும் கிருஷ்ணன் வரலையேன்னு கஷ்டப்படுற போது சங்கநாதம் கேட்டதுங்கிறது பாகவத ஸ்லோகம். ஆனா சுவாமி ஜெய்சிகன் யாதவ பேரத்தில் சொல்றார் துளசி வாசன் அடிச்சுதான், துளசி வாசன் அடிச்சுன்னு புரிய வச்சு ஆஹா பகவான் பக்கத்தை வந்துட்டா துளசி வாசன் அடிக்குது. உடனே கிருஷ்ணன் வந்து துப்புனியை கைத்தலம் பெற்று அழைத்து செல்கின்றான் இந்த உத்தாந்தம். அது மாதிரி என்ன பகவானுக்கு அசாதாரணமான அடையாளம் துளசி, நாற்ற சூழாய் அப்படின்னா துளசி வாசனை காட்டி கொடுக்கறது உள்ள கிருஷ்ணன் இருக்கான். பராந்துஷ நாயகி நம்மாழ்வார் எப்போதும் அழுக, என்ன சந்துரம் பொதலம் கண் துயில் தெரியாது கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்க சக்கரம் என்று கை கோப்பும் தாமரை கண்ணன்றே தளரும். எப்போத்தாலும் பெருமானை நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலாம் நம்ம அம்மா பார்த்தா தோழி கூடவே இருக்கிற தோழி கூப்பிட்டு விசாரிச்சா என்ன விசேஷம், இன்னைக்கு ஒன்று சிநேகிதி என்னைக்கும் இல்லாம அதிசயமா சந்தோஷமா இருக்காளே என்ன விஷயம். அதுக்கு அந்த தோழி சொன்னாலாம் பெருமாள் வந்தால் பெருமாள் அதனால சந்தோஷமா இருக்க அவங்க பொண்ணு, நீ பார்த்தியோன்னு கேட்டாரா இந்த அம்மா காஜி. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா தோழி துளசி வாசனை காட்சி கொடுக்கலையா உங்களுக்கு தெரியலையா, அவன் வந்துட்டு பொண்ணுது அந்த வாசனையே தெரியுது. அதே மாதிரி பரகால நாயகி பராங்கச நாயகி நம்மாழ்வார் பரகால நாயகி திருமஞ்சி ஆழ்வார் அவர் திருநாகை அந்த நாகப்பட்டினம் அங்க இருக்கிற இம்பருவான் அழகே வடிவானவன் அவனை பத்தி பாசனம் சொல்லி சொல்றாரு அங்க பார்க்கணும். வம்பவிழும் துழாய் மாலை தோல் மேல் கையன ஆழியும் செங்கும் ஏந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லு. எப்படி இருக்கான்னா சொல்லச்சு
வம்ப விழும் துழாய் மாலை தோள் மேல் கையன ஆழியும் சங்கும் ஏந்தி. வம்ப விழும் துழாய் மாலை நான் வாசனையோட வரிசையா சொல்ல வந்தா, நம்பர் நம் இல்லம் போட்டு நின்றா நாகரிகர் பெருதின் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லி அம்பவள பிறையையும் அச்சோ ஒருவர் அழுகியவான்னு பிடிக்கிறார். அதனால அந்த துளசி தெரிச்சுட்டு இருக்கான் எப்பவும் இந்த துளசியினுடைய வாசனை காட்டி கொடுக்கலாம். பாஷ்யக்காரர்கிட்ட புறத்தாழ்வான் சாரக்ஷம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, சின்ன குழந்தை பிராசனம் பெற்றார், அத காலக்ஷேம போச்சு ஐஷன் போற. ஏன்னா மகான்கள்லாம் காலக்ஷேமம் சாதிக்கிறதுக்கு சின்ன குழந்தைகள் ஐஷன் போறதுங்கிறது இந்த நாள் அதே மாதிரி பார்க்கலாம். நம்ம குரு பரம்பரையில விசேஷமா நடாவது ஒருமாள் காலக்ஷேபத்துல கிளாம்பி அப்புள்ளா என்பவர் தன்னுடைய மருமான் சின்ன குழந்தை சுவாமி ஜெய்சிகனப்ப அவரை அங்க இந்த காலக்ஷேபத்துக்கு ஐஷன் போச்சுதான் அவராலே நடாவது ரொம்பாலே அனுகிரகிக்கப்பட்டவர் சின்ன வயசுல. அது மாதிரி வாழ்க்கைக்காரனுடைய காலக்ஷேபத்துக்கு குரத்தாழ்வார் சிஷியர் போற தன் குழந்தை பராசர பெற்ற எடுத்துட்டு போனாரா. கிட்டக்கு வந்ததும் பாக்கியக்காரர் கேட்டான், என்னடா துவயம் வாசனை அடிக்கிறதேடா குழந்தைய கேட்டான். துவயம் குரு மந்திரம், மந்திரத்துடைய வாசனை எல்லாம் அனுபவிக்கிறான் ஆச்சாரியா. அதுக்கு ஒரு சொன்னார் ஆழ்வான், நான் வருகின்ற வழியில மார்க்கத்துல நான் குழந்தைக்கு காதல ரக்ஷணார்த்தம் அந்த துவய மந்திரத்தை சொல்லிட்டே வந்தேன், அது இங்க வாசி வாசனை அடிக்கிறது போட்டிருக்கான். பாரதம் கண்ணன் ஆயுதமுடைய கிளை பலராமர் தீர்த்த யாத்திரையை சேதுவுக்கு போனார். துளசி வாசனை அடிச்சு சேது கரையில இறந்து போனா சமுத்திர கரைக்கு போறார். துளசி வாசனை அடிக்கிறது சுற்றியுள்ள சமுத்திரம் இங்க துளசி வாசனை அடிக்கிறது என்னன்னு புரியல அவருக்கு. அங்க ஒரு செம்படவன் மீன்பிடி சென்று இருந்தா, அவனை பார்த்து கேட்கிறாரு, ஐயா இந்த பக்கத்துல ஏதானும் துளசி தோட்டம் இருக்கா? துளசி வாசனை அடிக்கிறது சமுத்திரம் மணல் தானே இருக்கு. அதுக்கு அவன் பதில் கேட்டான், அவர் சுவாமியும் கொடுத்து ராமாயணம் தெரியாதான், அதுதான் பாரத தேசத்தினுடைய பெருமை. யாரா இருந்தாலும் ராமாயணம் தெரியாம இருக்கிறவாளே கிடையாது. என்னப்பா ராமாயணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாரு. ராமாயணத்துல கதை தெரியுமா உங்களுக்கு? சமுத்திரத்துக்கு ராமபிரான் அணைக்கட்டினார். அணைக்கட்டி முடிச்சதும் ராமபிரான ஆஞ்சநேயன் தன் தோளில் ஏற்றின் போனார். அந்த சமயத்துல ராமனுடைய கழுத்து துளசி மாலை போட்டிருந்தார். அந்த உதிர்ந்து துளசி தாங்கி போன துளசி வாசல் அடிக்கிறதுனா ராமாவதாரம் நடந்தது திரேதாயுக கடைசியில. இவர் வந்திருக்கு துவாபர கடைசியில, திரேதாயுகத்தும் ராமாவதாரம் துவாபர கடைசியில வந்திருக்கார் இவர். அதாவது துளசியினுடைய தன பெருமை சொல்றதுக்கு இது விசேஷமாக. ஸ்ரீரங்கத்துல ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க பார்க்கலாம். ஏன்னா அப்ப வந்து முஸ்லிம்களுடைய படையெடுப்புனாலே இந்துக்கள் கோயில்கள் இசையெல்லாம் சூடையாடப்பட்டதுங்கிற சரித்திரம் சொல்லும். நம்ம ஒத்துக்கிறமோ ஒத்துக்கிட்டு பார்த்தா தெரியும், ஸ்ரீரங்கநாதனுக்கு ஒரு சமயத்துல ஒரு ஆபத்து வந்தது. அந்த நேரத்திலே மூலவரை வந்து சிவரு கூட்டம் அழைத்து விட்டு நம்பெருமாளை ஒத்தவரை வெளியூர்ல எழப்பட்டிருந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளை பண்ணி இன்றைக்கும் அந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு. திரும்பி எழுந்தருளுடைய உற்சவத்தை விசேஷமா ஸ்ரீரங்கத்தில் கொண்டாடிட்டு இருக்கேன். அது மாதிரி திரும்பி எழுந்தருளை பண்ண உடனே உள்ளூர்ல இருக்கிறவா என்ன, இந்த நாள்லயும் இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கும், உள்ளூர்ல இருக்கிறவா சில பேர் ஒரு அப்செக்ஷன் சொன்னா, என்னன்னா இந்த பெருமாள் ஒரிஜினலா இங்க எழுந்திருந்த இந்த பெருமாள் தானா, இல்ல வேற ஏதாவது பெருமாள் கொண்டுட்டாளா நம்ம பெருமாளுக்கு, அது எப்படி தெரிஞ்சுக்கு? என்னன்னோ சொல்லி பாக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமே ஆகல. அந்த நேரத்துல இந்த கூட்டத்துல ஒரு வண்ணான், அதாவது செலவை சொல்லாடி இங்க நின்றுட்டு அவர் சொன்னார், சுவாமி நீங்க இருக்கா நான் வச்சுமா சர்ச்சையே வேண்டாம், கடையிலேருந்து புதுசா ஒரு வேஷ்டி வாங்கிட்டு இருந்தோ அதை நம்பருமானுக்கு சாத்திங்கோ, நீ போல சாத்திட்டு இருக்கணும், நாளை காலமணி கிட்ட கொடுங்க, அவர் ஒரிஜினல் பெருமாளா இல்லையா சொல்றேன். அது மாதிரியே பண்ணா அடுத்த நாள் காலத்தால அந்த வஸ்திரத்தை வந்து பார்த்து துளசி வாசல்லே வந்தா ஒரிஜினல் பெருமாள் சொன்னானா. உடனே அசரீரியா பெருமாள் சொன்னாராம், நமது ஸ்வரூபத்தை ஸ்தாபித்த இவனுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் நம்மிடத்தில் அவசாரப்பட்ட இவனது கூட்டத்தன் குற்றத்தை பொறுக்கிறோம். ஏன்னா அன்னைக்கே பார்த்தோம், அக்ரூரோட கிருஷ்ணவர மகாத்மா முதலாம் நகரத்துக்கு போச்சு, அங்க ஒரு வண்ணான் வரா, அதாவது கம்சனுக்காக வெளுத்து வந்த வஸ்திரங்கள் எல்லாம் கையில எடுத்துட்டு வரா பீதாம்பரங்கள் கிருஷ்ணந்தனை கொண்டு கேட்டார். கேட்டபொழுது காட்டுல மாடு மேய்க்கிற பசங்களுக்கு ராஜா விட்டு வஸ்திரமானமான அலட்சியமா பேசினான். இந்த பாகவதத்தில் ஸ்லோகம் சொல்றார், தன்னிடம் யாச்சிப்பதி பரிபூர்ணன் என்ற எண்ணமே இல்லாமல் இப்படி பேசினான். உடனே அவனை கழுத்து திருகி அவன் தலையை திரும்பி வச்சிட்டாரு கிருஷ்ணன். அதைத்தான் இங்க சொல்றார், நம்ம என்னுடைய சொரூபத்தை
இந்த சாபித்து நான் தான் பெருமாள்னு சொன்னும் இந்த வண்ணன் அகினால அவன் பண்ணின இந்த உபகாரத்துக்காக என்னிடத்துல கிருஷ்ணாவதாரத்தை அபசாரப்பட்ட இவன் கூட்டத்தன் அவன் ஒரு வண்ணன் தானே, அவனை மன்னிக்கிறோம். அப்படி துளசி வாசனை என் பெருமான் இருப்பதை காட்டி கொடுக்கிறது. கேட்கலாம், வெளியில் இருக்கிறவன் ஆறாயிரப்படி வியாக்கியான ரொம்ப அற்புதம். நீயும் மறை தீவும் களவுக்கு அவனும் பெருநிலையில் என்றான், அதை உன்னால் ஒழிக்கப் போமோ, கோயிச்சாந்தை உன்னால் ஒழிக்கப் போமோ. கோயில் சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான். அந்த ஸ்ரீரங்கத்துல எம்பெருமானுக்கு சந்தனம் கலக்கிறதுனா இப்ப ஒரு காலத்துல எந்த ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த சந்தனத்தை வந்து கையில எடுத்து ஒரு தரம் கையில வாங்கிட்டோம்னா கடையில எல்லாம் வாங்கறது இல்லை, அங்க தயார் பண்ணுவா அச்சரியமா எல்லாம் பத்தி குங்கும உப்பு எல்லாம் போட்டு அந்த சந்தனம் புதுசா கட்டையை அரைச்சி அப்படி அந்த கையில பார்த்தா அந்த வாசனை எத்தனா, அதாவது கேட்கிறா இப்போது அவன் உண்டாக வேணுமோ, அவன் ஒரு கால் அணைத்து விட்டால் நூறு குறைக்கும் நிற்குமே ஆறாயிரப்படி. நான் கோயில் சாந்தை உன்னால் மறைக்க போவான் அந்த வாசனை காட்டி கொடுக்கும். உடனே உள்ள இருப்பதை சொல்றா என்ன சரி நாட்ட துறை முடின்னு இதெல்லாம் சொல்லிட்டு கிட்டன் எனக்கு துளசி வாசனை வைக்கிறது கிட்டன் இருக்கான்னு இப்படிலாம் சொல்றதில்லை. அபாண்டமா கதவு மூடி இருக்குச்சே, கதவுலாம் மூடி இருக்கு, ஜன்னல்லாம் மூடி இருக்கு, கண்ணன் எப்படி உள்ளே வர முடியும்? உடனே இவா பதில் சொன்னா நாட்டத்துறா நாராயணன், அவன் நாராயணனாயிற்று, அவனுக்கு எங்களுக்கு போலே கதவு திறக்க பார்த்திருக்க வேணுமோ, புகிற வழி தேட வேணுமோ, புறப்படுவதற்கு வழி தேடுமோ துணை என்றோ. அதாவது மற்றவர்கள் மாதிரி அவனுக்கு கதவு திறந்து கதவுகையா தான் வரணுமாவும், எல்லா இடத்திலையும் நிறைய பொருளாக சர்வாந்தரியாமையா இருக்கின்றவன், இந்த ஊரிலேருந்து வரணும், இந்த வாரத்திலேருந்து வரணும், இப்படி வரணும் என்றெல்லாம் அவனுக்கு கணக்கே கிடையாது. அவன் நாராயணாயிற்று அப்படின்னா நாரணன் முழுவேருகக்கும் நாதன் வேத பயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல் எந்தை ஹிரணங்க வரல் திரள் பலரும் தொழுதி ஏற்ற நின்று வாரணத்தை மறுப்பொசித்தபிரான் என் மாதவனே எப்படின்னா அப்படின்னா நாட்டத்துவாய் மொழி நாராயணன் நித்திபூதி நிர்வாகத்துவத்தை உணர்த்தி மேலே நம்மால் போற்றப்படுகிறோம் பொண்ணு என்று சொல்லப்படும். அவன் எப்படிப்பட்டவன்னா நாராயணன்னா எங்கும் நிறைவுற அந்த பகிச்சம் வியாப்தினாராயணஸ்திதான் இருக்கக்கூடியவன். ஆனாலே நீ சொல்றபடி கதவு மூடி இருப்பதால் கிட்டன் உள்ளே வர முடியாதுன்னு இல்லை. அவன் எப்படி பெற்றவன் தெரியுமா? நம்மாழ்வார் அனுபவிக்கிறான், வார அருவாய் வருமன் மாயாம் மாயாமூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேனா வேகமே சித்திப்பாய் தீராவினைகள் தீர என்னாய் திருக்குழந்தை ஊற உனக்கு ஆட்பட்டும் அடியே இன்னம் முகழ்வேனோ வாரா அருவாய் வருமன் மாயா. வாரா உருவாயின்னு சொல்லலவர், வாரா அருவாய் வருமன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியே ஆவி அகமே தெத்திப்பாய். அதனால அவன் எப்படித்தான் வர வேண்டும், இந்த உருவத்தில் வர வேண்டும், இருந்து வர வேண்டும் எல்லாம் கிடையாது. அவன் எப்படிப்பட்டு வந்தவன் நாராயணன், நாராயணன் நம்மால் போற்றப்படுகிறும் புண்ணியன் புண்ணியன் கிட்டன் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மா மாதிரி இவரும் கிட்டன் தர்மம் சனாதனம் என்று அவன் ரொம்ப புண்ணியன். தான் கீதையிலே கண்ணன் அனுபவிக்கிறார், போக்தாரம் இங்கே தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி விருச்சதி சொல்றார். அர்ஜுனை பார்த்து எந்த கர்மாவுக்கும் அதாவது யஜ்யம் தபஸ் இது எல்லாத்துக்கும் ஃபலதாதாவா, உலகுக்கெல்லாம் ஈஸ்வரனா, எல்லாருக்கும் நண்பனா, அப்படி என்னை யார் அறிகின்றானோ அவன் சாந்தி அடைகின்றான். அதனால போற்றப்படுகிறவன் புண்ணியனவன் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணம் தர்மம் சனாதன். அவன் பண்டொரு நாள் எப்ப முந்தின அவதாரத்தை ராமாவதாரத்துல பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்விழுந்த குப்பகத்தும் தோற்று முனக்காய் பருந்துகள் தான் தந்தானோ. புண்ணிய நாள் சொல்லச்சே இந்த ராமனாலே எப்படிப்பட்டவோ நம்மால் போற்றப்படுகிறும் புண்ணியன் கிட்டன், நம்மால் போற்று பொலைதலும் புண்ணியனால் அந்த கிட்டனால் பண்டொரு நாள் முந்தின அவதாரத்துல ராமாவதாரத்துல கூட்டத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணன், அந்த ராமனாலே கூட்டத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணன் அர்த்தம். கூற்றத்தின் வாய் வீழ்த்தியேன்னு சொல்லாம கூற்றத்தின் வாய் வீழ்ந்தே என்று ஆண்டாவுடைய பார்க்கும்
என்ன ராமபிரான் எப்படிப்பட்டவன், ரிப்புநாதன் ஒருத்தலாங்கிறார். ராவணனே வந்து சமயம் கொடுக்க வேண்டியதான கொடுக்க தயாரா இருக்கக்கூடிய கருணா காப்புத்தன். அப்ப இது தப்பு யாருடையதுன்னா கும்பகர்ணனுடைய தப்பு. அதை சொல்றார், பதார்த்த தரிசனத்திற்காக ஏற்றின விளக்கிலே விழுந்து மடியும் விட்டில் பூக்கி போதே. அதாவது பதார்த்த தரிசனம்னா ஒரு பொருள் இருட்டா இருக்கிற போது ஒரு பொருள் தெரிவதற்காக ஒரு வழக்கேற்றி வைக்கிறார், ஒரு குத்து வழக்கோ அகல் வழக்கோ. அதுல வந்து ஒரு விட்டில் பூச்சி தானே வந்து அதை வடிஞ்சு போனா விளக்கின் குற்றமா பூச்சியின் குற்றமா? மற்றொன்று சொல்றார் நாலாயிரப்படியில, எல்லோரும் தண்ணீர் குடித்து உஜ்ஜீவிக்கிற ஏரியிலே கல்லை கட்டி கொண்டு விழுந்து சாவாறு போதே. ட்ரிங்கிங் வாட்டர் தான், குடி தண்ணீர் இருக்குன்னு ஏறி விட்டிருக்கா. ஆழமில்லாட்டாலும் கல்லை கட்டின்னு இதில் விழுந்து குப்புற விழுந்து நான் செத்துத்தான் போவேன், வடிந்துதான் போவேன், ஒருத்தம் பண்ணினான்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி ரட்சிப்பதற்கு ஒரு தம்பி வந்தா, விபீஷன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு வந்தா அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அந்த பெருமாள். அப்படி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு கருணா காக்குத்தனான ராமபிரானிடத்திலே சரணாகதி பண்ணி உயிர்ந்து போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அப்படி அர்த்தம் பண்ணணும். அப்படி கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. உள்ளே படுத்துட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து பிறகு கேட்கிறா, எங்களுக்கு என்ன சந்தேகம்னா இத்தனை கேட்கச்சே நீ தூங்கிட்டு இருக்க. அப்ப என்ன இருக்குன்னா, கும்பகர்ணன் தூக்கத்தையும் சேர்த்து நீ வாங்கிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா பழைய காலத்துக்கு என்ன வழக்கம்னா, ரெண்டு பேருக்கு தானே ஒரு போட்டி வந்ததுன்னா போட்டியில ஜெயித்தவர்கள் தோற்றவர்கள்ட்ட இருக்கத்தையும் சேர்த்து ஜெயிச்சவர்கள் வாங்கிட்டுடுவா. அது மாதிரி நாங்க நினைக்கிறோம், கும்பகர்ணனுக்கும் உனக்கும் தூக்கத்துல போட்டி வந்திருக்கு. கும்பகர்ணன் உங்ககிட்ட தூக்கத்தை தோத்து போனா, அதனால கும்பகர்ணன் தூக்கத்தையும் சேர்த்து நீ வாங்கி வச்சுட்டேன்னு இருக்கிறேன். தோற்று உனக்கே பெருந்துயிர் தான் தந்தானோ, பெருந்துயிர் தான் தந்தானோன்னா வியாக்கியான அழகு. அவனுடையது துயில், உன்னுடையது பெருந்துயில். அவன் ஒருத்தியை பிரித்து உறங்கினான், நீ ஊராரை பிரித்தென்றோ உறங்குகிறாய். கும்பகர்ணனுடைய துயில்னால என்ன ஆச்சு? பிராட்டி சீதா பிராட்டி ராவண பிரிஞ்ச அவ்வளவுதான். உனது பெருந்துயில், நாங்கள் 500,000 பேரும் கிருஷ்ணனை பிரிக்கிறோம். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஆற்றானந்தருடைய அருங்கலமே, எங்களுக்கு ஆபரணம் போல் நீ தேற்றமாய் வந்துக்கிற. தேற்றமாய் வந்துக்கிறன்னா இங்க இருக்கிறவா பெண் மக்கள் தானே, அதனால இப்படி ஒன்றா வரலாம் என்று நீ படுத்து எழுந்த அப்படியே எழுந்துன்னு வராத, தேற்றமாய் வந்துக்கிற. உன்னை சீர் செய்து கொண்டு, சரி செய்து கொண்டு, ஆடைகள் எல்லாம் சீர் செய்து கொண்டு வா. ஏன்னா இங்க இருக்கிறவர்கள்லாம் பாகவதைகள் பெரியவர்கள்லாம் இருப்பார், அதனால அலட்சியமா வராதே, தீர்க்கமாய் வந்து. அத விசேஷமா வியாக்கியானத்திற்கே தாரை வந்தார் போடு வராதே என்கிறாள். சிவன் ராமாயணத்துல கிருஷ்ணாகாங்கத்தோடு வரல, ராமபிரான் சுக்கிரீவோடு சத்தியம் பண்ணி வாலிவனமாயி சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த 4 மாதங்கள் வருஷா காலம், நீ இத்தனை நாள் மனைவி ராஜ்யத்தை இழந்திருக்க, இந்த வருஷா காலம் மாறி காலம் முடிகிற வரையில் நீ போக போகிய நிலையெல்லாம் அனுபவித்துவா, அதன் பிறகு சீதையை தேடலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். 4 மாசம் ஆச்சு. இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா, போகத்திலே மூழ்கி இருந்த சுக்ரீவன் பிராமணையை மறந்தே போனான். உடனே என்ன பண்ணார்னா, ராமபிரான் லக்ஷ்மணன் சாதாரண சொல்றார், பாருங்க லக்ஷ்மணன் சுக்ரீவன் நம்ம மறந்தே போயிட்டான். உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணால், சீற்றத்தோடு கேட்டார் அண்ணாட்ட, அண்ணா நான் போய் அவன் தலையை குய்திட்டு வரட்டுமான். ராமபிரான் சொல்றார் சாந்தத்தோட, நீ அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா, மித்திர சங்கர நாம் அவனோடு சக்கியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய நண்பன் அவன், அதெல்லாம் பண்ணாத. ஆனா ஒண்ணு பண்ணு, அவனிடத்திலே சென்று வாலி போன வழி இன்னும் அடைபடவே சொல்லி, கிறிஸ்டில் ஓப்பன் சொல்லு. அதாவது வாலி வாலி போன பதம் இன்னும் அடைக்கலன்னு அடைபடலன்னு அர்த்தம், ஜாக்கிரதேன்னு அர்த்தம், அந்த வழியில் இது போயிடாதுன்னு அது சொல்லு போடணும். அது வால்மீகி ஸ்லோகம் ரொம்ப அழகு. இது சொல்லுச்சே, நச்ச சங்குச்சி தப்பந்தா ஏனவாதீகோகதா, நச்ச சங்குச்சி தப்பந்தா ஏனவாலி ஹதோகதாக. இப்ப இந்த தரம் போய் சொல்லணும் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன பண்ணா, இந்த குகைக்குள்ளே ஒரே கேளிக்கை, சங்கீதம், நாட்டியம், ஒரே போக போகங்கள், அவெல்லாம் மதுபானம், மயக்கம், அப்படிலாம் ஒரே சத்தம் கேட்கறது இருக்கு. வயக்கறிக்கை லட்சுமணனுக்கு
முகி கொடியில போய் நின்று சுக்ரீவான ஒரு சத்தம் போட்டா. சுக்ரீவன் அலறான். அப்ப சுக்ரீவன் பார்த்து லக்ஷ்மணன் கேட்டா, எங்க அண்ணா கூப்பிடுறாரு வரையா இல்ல உங்க அண்ணா போனவோ பழித போறியா? அதை கேட்ட உடனே பயம் ஜாஸ்தியா போயிடுச்சு சுக்ரீவனுக்கு. ஆச்சரியம், என்னை பார்த்து கேட்கறான் சுக்ரீவன், இது என்னது இவ்வளவு கோபத்தோட வரையறா இளையவர், எப்படி வர நான் ஃபேஸ் பண்றது? அப்போ ஆஞ்சநேயன் சொன்னா, அவர் ரொம்ப வெத்தலைச்சல், ஏய்யா நீ பண்ணினது நியாயமா? 4 மாதம் கிழித்து திருப்பிவான்னு சொன்னா நீ அவரை மறந்தே போனே, அவ பனியிலையும் இந்த குளிர்லையும் அந்த மறையை வரத்துல வாடின் இருக்கா, நீ அவருக்கு நீ நன்றி வரக்கலாமா? உடனே சுக்ரீவன் சொன்னா ஆஞ்சநேயனை பார்த்து, ஆஞ்சநேயா இந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் வேண்டாம், நடத்தது நல்லது போயிட்டு, அடுத்தாம நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லு. அப்போ ஆஞ்சநேயன் சொன்னா, இந்த கோசல ராஜகுமாரர்கள் திருவடியில் விழுந்து காலில் விழுந்துட்டா அவன் குளிர்ந்து போயிடுவான், கோபங்கள் போயிடும், நீ போய் லக்ஷ்மன் காலில் போய் விழுந்து மன்னிப்புகள் எல்லாம் சரியா போயிடும். ஆனாலும் சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணனை போய் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை. அதுக்காக நம்மனா தாரை அனுப்பிச்சா, மதுவான மயக்கத்தோடு இருந்த அந்த மயங்கி நிலையில் இருக்கிற தாரை முதல்ல லக்ஷ்மணன் மண்ணால போனான். லக்ஷ்மணன் மண்ணால போனா லக்ஷ்மணன் தலையை குறைஞ்சி விட்டான், அவன் கோபம் சரியா போச்சு. அப்புறம் சுக்ரீவன் போய் ஜனாதிபதி பண்ணப்போறான். அப்ப தாரை எப்படி போனான்னு வால்மீகி சொல்றான், அது மாதிரி நீ போகாதே. அந்த ஸ்லோகம் சாப்பிருக்கலந்தி மத விக்வராட்சி எப்படி இருக்கானா, மதுபான மயக்கத்தோடு போனானா, பிரளம்பகாந்தி குணஹே மசூத்ர சலக்ஷம லக்ஷ்மண சன்னிதானம் ஜகமதாரானமிதாங்கயட்டி. மதுபான மயக்கத்தோடு அலங்கோலமான நிலையிலே லக்ஷ்மணன் மன்னால் போனாலே தாரி, அது மாதிரி போகாது, தேற்றமாய் வந்துத்திர என்பதாக பரசுராத்தன். சுவாமதேசத்திலே காலக்ஷேபத்துக்கு வரும்படி பாகவதாக எழுப்புவது, பகவானை அறிவதற்கு பக்தி யோகம் பிரபத்தி 2 முக்கியமானது. திருவமார்க்கங்களிலே அதாவது பக்தி மொத்தம் 32 விதமான சொல்றான், 32 விதமான வித்யை தியானம். பக்தியா பரமயா வாபி பிரபத்யா வா மகாமதே பிராப்யோகம் நான்யதா பிராப்யஹ மம கைங்கர்யே லிப்ஸுபிஹி. அதாவது பக்தி யோகம் வந்து எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் கடினமானது. அதுவும் இந்த நாள்ல கலிகாலத்துல நம்மால அவ்வளவு சுலபமாக பக்தி யோகத்தை பண்றது கஷ்டம். ஏன்னா மனதை ஒருமுகப்படுத்தி வேறு விஷயங்கள்ல கவனம் இல்லாமல் இறைவனையே இல்லாமல் பெருமானுடைய தியானம், அதாவது அன்இன்டரப்டட் மெடிடேஷன், அதுக்கப்புறம் அது மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் பகவான் ஞாபகம் இருக்கணும், இதெல்லாம் நிறைய சொல்றாருங்க. எப்படி இருக்கணும்னா தியானம் விஜாதீய பிரத்யய அசம்மிடித்த சைலதாராவது அபிச்சின்ன ரீதி ரூபா பண்ண பிரத்யக்ஷ சமானாக்கார ஸ்மிருதி சந்ததி ரூபா பக்தி. அதாவது தியானிக்கிற வஸ்து அழகானதா உயர்ந்ததாக இருப்பதால் தியானம் சுகமா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா சைல என்ன விசேஷம்னு சொல்றார், சைலதாராவத்து ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்தில எண்ணெய் அப்படியே ஒரு டின்னுலேருந்து ஒரு கங்கா இருக்கிற கொட்டாச்சு டிரான்ஸ்ஃபர் பண்றான்னா அந்த எண்ணெய் அந்த புலம் வர்றதே அதுல எப்படி இடைவெளியே இல்லாமல் இருக்குமோ அது போல வாழ்நாள் முழுவதும் இடைவிடாத பகவத் தியானம் இருக்கணும்னா அது நம்மளால இந்த காலத்தை முடியுமா கரெக்டா? பக்தி யோகத்துக்கு ஒரு கண்டிஷன், அதாவது எப்படி இருக்குன்னா பக்தி யோகத்துக்கு 3 வர்ணத்தவர்கள் தான் அதிகாரின்னு வேற சொல்றா, பிராமண க்ஷத்திரிய வைசிய வாழ் மதம்தான், அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். 3வது கடைசி காலத்துல பிராணம் போற நேரத்துல பகவத் தியானம் இருக்கணும். அதனால பக்தி யோகம் ரொம்ப கஷ்டம், மனதை ஒருமுகப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம் நமக்கு. இந்த மனசு ஒரு குரங்கு, ஒரு க்ஷணம் ஒண்ணுமில்ல, ஒரு காயத்ரி சிவம் பண்ணச்சே மனசு எத்தனையோ கடி பேதரிக்கிறது பாருங்க. அதுதான் தியாகபுரம் ஒரு கீர்த்தனை சொன்னார், ராமா நான் உன்னை தியானம் பண்ண உன் நாவால தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா உலகம் கூட உன்னை பாக்கறேன். அப்படி மனசு இருக்கணும், நீ ஜபம் உலவேல நீ ஜபமுல வேல ஜகமந்து நீவை ராஜாக சொல்றாருங்க.
நீ ஜெபமும் வேலை, நீ ஜெகமும் எல்லாம் நீயே நான் பாக்குறேன்னா பிரத்யட்சமா உன்ன பாக்குறேன். அது மாதிரி பக்தி யோகம் பண்ற ஆளுக்கு அது மாதிரி பண்ணினாத்தான் பக்தி யோகம் சித்திக்கும். அதனால நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றா, பக்தி யோகத்தை விட பிரபத்தி ரொம்ப சுலபம். ஏன்னா கீதையில சொன்னா இந்திரியானி பிரமாதீனி ஹரந்தி பிரசபலன், அர்ஜுனன் சொல்றான் சஞ்சலமிக்கு மன கிருஷ்ணா பிரமாதி பலவந்திட்டம், சஞ்சல மனசு சஞ்சரிக்கிறது ஒரு முகமா இருக்க மாட்டேங்கிறது. அதனால பக்தி யோகத்தை விட பிரபத்தி என்பது சரணாகதி என்பது ரொம்ப சுலபம். அதுல என்னென்ன கணக்கால காரியம், அது முக்கியமா தேவை என்னன்னா ஆகிஞ்சின்யத்வம் அனன்யகதித்வம். அதாவது எங்கிட்ட இந்த கைமுதலும் கிடையாது, எனக்கு வேற கதி கிடையாது, இந்த ரெண்டு மாத்திரம். அதனால்தான் தேசியம் சொல்லிச்சே சொல்றார், பிரப பக்தி யோகத்துல இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இதுல கிடையாது. நான் மூன்று வர்ணத்தவர்னு சொன்னான் பக்தி யோகத்துல, இதுல அப்படி இல்லை, அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும். ஒரு பக்கம் அந்தனர் பிராமணன், கடைசியில் அந்தியர், இந்த எல்லையில இருக்கக்கூடிய எல்லாரும் பிரபத்தி பண்ணலாம், ஆனா நுந்தவரையாக நுடங்கி அனன்யராய் அப்படிங்கிறார். இதுதான் பண்ணணும் குவாலிபிகேஷன். என்னன்னு எங்கிட்ட எனக்கு கதியே கிடையாது, நின்னருடாங்கடியின்றி மற்றொன்றிலேன் நெடுங்காலம் குழை செய்த வழி கழிந்தேன் உன் அருளுக்கு நிலையான இடையே கொண்டேன் சரணே சரண் என்றும் துணிவு பூண்டேன் சொல்றது அது மாதிரி கேட்கணும். நான் தர்மனிஷ்டோஸ்மி ஆத்மவேதீன பக்திமான் துச்சரணே கிஞ்சனா அனன்யகதிச்சரணே பாதமூலம் சரணம் பிரபத்தி அகமஸ்மீய பராத சக்கரவர்த்தி கருணேத்வம் சகுணே சுதாரூமி விதிசீஸ்வீன் ஸ்வயம் மாம் ரிஷசீலேஸ்வர பாதுசாத்குருத்வம் ஒன்றேன் பொன்னுயிரை குறிக்கோளும் திருநாமையினார் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன் குன்றே மேகமத்தில் குளிர்மா மழை வேங்கடவா அன்றே வந்தது இன்றேனடியே நையாட்கொண்டுருளே மாதிரி நான் நோற்று நோன்பிறேன் நுண்ணறிவிலேன் நான் ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஒன் எனக்கு அகிஞ்சனன் எனக்கு வேற விதி கிடையாது என்னை ரட்சிக்கணும்ங்கிறது பிரார்த்திச்சுட்டா போறமா. அதனால இந்த பாசனத்துக்கு என்ன நோற்றுனா சரணாகிரி பண்ணி சுரங்கம் புகுகின்ற பலனாக பரமாத்மாவை அனுபவிக்கின்ற அம்மனாய் பாகவதோத்தமரே மாற்றம் தாராரோ வாசல் திரவான காலக்ஷேபம் சாதிக்கலாகாதான் மாற்றத்தூராய் மூடி ஸ்ரீபாகவதத்திலே ரிஷபதேவன் என்ற யோகீஸ்வரன் திருமேனி பகவானை அனுபவிக்கிறதுனால வாசனை அடிக்கிறதுங்கிறார் ஆச்சாரியன்னா பகவத் சம்பந்தத்தினாலே அவளுக்கு அப்படிப்பட்டதான் ஒரு விசேஷமான ஒரு கௌரவம். தூக்கங்கிறது தமோ குணம், அதாவது குணத்தை கண்ணால பார்க்க முடியாது, குணத்தை அவரவர்களுடையதான செய்யக்கூடிய காரியங்கள் ஆக்சன்லாம் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நாள் விரும்ப தூங்கிட்டே இருந்தாரா அவருக்கு வந்து தமோ குணம் ஜாஸ்தின்னு அர்த்தம். ஒருத்தர் ஏதானும் வேலையை செஞ்சுட்டு இருப்பார் ஒண்ணுமில்லாத்தாலும் பிரிச்சு போட்டு மறுபடியும் அடிக்கி வைக்கிறது அப்படின்னு அவளுக்கு ரஜோ குணம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல சத்துவகுணம் இருக்கிறவா பகவத் சம்பந்தமான சித்தரைகள் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சத்துவகுணம் இருக்கிறவாருக்கெல்லாம் காலக்ஷேபாதைகள் கேட்கறது இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம். அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியன் சொல்லிச்சு அருங்கரமேனே எங்களுக்கு உயர்ந்த ஆபரணம் போல் உலகும் ஆச்சாரியரே கேத்தவாய் வந்து திறன்னா பகவானை அனுபவித்து முடித்து அப்புறம் வந்துட்டு உபதேசிக்கணும். ஏன்னா பாதி அனுபவிச்சு இல்லை முழுக்க பகவானை அனுபவித்து அதன் பிறகு உங்களுடைய அனுபவத்தினுடையான அந்த அந்த பிரவாகமாக எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணா எங்களுக்கு நல்லா மனசுல பதியும் என்று ஆச்சாரியனை பிரார்த்திப்பதால் சுவாபதேசம் சுருக்கமாக பார்த்தோம்னா இந்த பாசுரத்தினாலே உணர்த்தப்படுகின்றதான ஆழ்வார் யாருன்னா நம்ம ஆழ்வார். அவர் எப்படி தேசியன் ரொம்ப சொல்றார் அவரை பத்தி, திருமடோபனிஷத்திற்கு அசிய மகாத்மியம் அத்தம் இவருடைய அவதாரம் திருக்குகூர்ல நம்ம நல்ல ஆழ்வார் திருநகரின் பேரு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தவர். இவர் திருத்தகப்பனார் பேர் காரி, அம்மா பேர் உடையநங்கை. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் திருக்குறுகுருளி நம்பி இருக்கார். அவர் அப்படி சேவிக்காவா நான் வழிவழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் அவரை பிரார்த்தித்து அவர் சொன்னார், நானே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்கிறேன் சென்றிருந்தார். ஆக திருக்குறுங்குடி நம்பியே ஆழ்வாராக வந்ததாக ஒரு ஐதிஹியம். இன்னொரு வருஷன் சேனை முதன்மையார் நம்மாழ்வாராக அவதரித்தார்னும் ஒரு வருஷன் உண்டு. திருக்குறுங்குடி நம்பிதான் நீங்க வந்து குழந்தையா பிறந்திருக்காருன்னு அப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தை பிறந்தது முதல் என்ன ஒரு ஆச்சரியம்னா அழல, பால் சாப்பிடல, கண்ணை திறக்கல, அப்படி இருக்கு. பிறந்த குழந்தை இந்த மாதிரி இருக்கேன்னா கொஞ்சம் கவலை.
தாய் தந்தை இருக்காரு காரி பெருமாள் கடாட்சத்தால நல்லது நடக்கட்டும்னு ஆழ்வார் திருநெல்வேலி சென்னையில இந்த குழந்தை பிறந்து 27வது நாள் குழந்தையை கொண்டு வருவது எம்பெருமான் அந்த சன்னதியில கொள்வேன் முன்னால் அந்த குழந்தையை கொண்டு விடணும்னு குழந்தைய எடுத்துட்டு போறான். போகின்ற மார்க்கத்துல தாமிரபரணி நிதி கரையில இந்த குழந்தைய விட்டுட்டு நீரிலிங்கி கைகாலெல்லாம் அன்பி ஒரு ஆச்சமரம் பண்ணன்னு இறங்கினார். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா தாமிரபரணி அந்த நதியிலிருந்து ஒரு அலை அடிச்சு குழந்தை காலில் பட்டு அந்த காலில் பட்ட ஜலம் தெளிச்சு அந்த தாமிரபரணியில முதந்து வந்த ஒரு சங்கு மேல பட்டது. அந்த சங்கு மேல இவர் திருவடி பட்டதான் அந்த ஜலம் அந்த அது மேல தெளித்ததும் சங்கு ரூபம் நீங்கி ஒரு திவ்ய புருஷன் அப்படி அப்படியே விமானத்தில் ஏறி சாமி போச்சனா கிளம்புறான். அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு காரி. கேட்டார், என்னப்பா அது நீ யாரு என்ன இப்படி என்னமோ புதிச்சாதோ எனக்கு மாதிரி இருக்க ஒன்றும் புரியல. அதுக்கு அவர் சொன்னார், நான் முந்திர ஜென்மாவில் நல்ல தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நான் பண்ணின ஒரு பாபத்தினாலே எனக்கு இந்த மாதிரி சாபம், சாப விமோச்சனம் ஒரு மகாத்மாருடைய திருவடி ஸ்பரிசத்தினால ஏற்படும் சொல்லியிருந்தார். இப்ப என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, சாதாரண குழந்தைன்னு நினைக்க வேண்டாம், அந்த குழந்தை திருவடியில பட்ட ஜலம் என் மேல தெளிச்சு எனக்கு சாபம் வச்சிடும், பெரிய மகான் இவர். சரி என்ன எதுனால உனக்கு சாபம் கேட்கிறார் காரி. நான் ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை அளித்தேன், அந்த பிக்ஷையில வந்து ஒரு ரோமம் ஒண்ணு இருந்துருக்கு முடி தலைமுடி, அந்த பாபத்தினால இந்த சாபம் சொல்லிட்டு அவர் திவ்ய விமானத்தை எடுத்து போயிட்டார். இவருடைய நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்திலேயே இதனுடைய பொருள் நமக்கு புரியுற மாதிரி இருக்கு. செங்கனிவாயங்கள் ஆயிரு தேவு அத்திருவடி திருவடி மேலும் பொருளொல் சங்கனி துறை வன்வன் தென்குருகூர் வன் சடகோமன் சொல்லு ஆயிரத்து மங்கையர் ஆய்ந்த மாலை அவனொலும் பிரிவதற்கு இறங்கி தையல் அங்கு அவன் பசுதரையுமே போழிப்பான் உரைத்தரையும் பத்து அவற்றின் சாருவே. அப்புறம் பெருமாள் சன்னியில கொண்டு போய் குழந்தையை விட்டுட்டு கண்ணை மூடிந்து தியானம் பண்றார். பொழுந்து நின்ற பிறான் அங்க அவரை பார்த்து கேட்கிறார், சுவாமி இந்த குழந்தை பிறந்து திறந்து கண்ணை திறக்கல பேசல பால் சாப்பிடல அப்படின்னு ஐச்சியாரே வழியில இது ஒரு அற்புதம் பேரு என்ன புரியுது எனக்கு அப்படின்னு கண்ணை மூடி தியானம் பண்ணினா அந்த குழந்தையை காணும். என்ன சின்ன அது பக்கத்துல அப்படி தவிழ்ந்து போய் பக்கத்துல இருக்கிற புளிய மரம் அந்த புளிய மரம் பொந்து பொந்து ரொம்ப உட்காந்துருக்கு உட்கார மறுபடியும் கண்ணை மூட்டிடு. பெருமாள் இப்ப சரியாக காரிட்டு பார்த்து சொன்னார், உன்னுடைய குழந்தை என்னுடைய பக்தன் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கான், அவரை பத்தி நீ கவலைப்படாதே, நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அப்படி விசேஷமாக பெருமாளை பிறந்த முதலாக அனுபவித்த ஆழ்வார். இவர் வந்து நான்காம் வருணத்தவர் நம்மாழ்வார். இவருக்கு முன்னாலே அவதரித்தவர் பிராமண குலத்தில் அவதரித்தவர் மதுரை கவிகள் பக்கத்து திருக்கோளூருங்கிறார் வெளிதேசத்துல. அவர் என்ன பண்ணியிருந்தார்னா வடதேச யாத்திரை போயிருந்தார். வடதேச யாத்திரை போன இடத்துல திரு அயோத்தியில போய் சாயங்காலம் சந்தியாவதனம் பண்ணிட்டு உபஸ்தானங்கள்லாம் பண்ணி இப்படி திரும்பி நாலு பக்கமும் பிரதட்சிணம் பண்ணி இப்படி பார்க்கச்சே தென்பக்கத்திலிருந்து தென் திசையிலிருந்து அதாவது தட்சிண தேசத்திலிருந்து ஒரு பேர் ஒளி அப்படி தெரிஞ்சது இருக்கு. அதாவது கண்ணு கூச்சளவுக்கு ஒரு ஒளி எங்கேருந்து இவருக்கு தெரிஞ்சுது என்னன்னு பார்த்தா அவருக்கு புரியல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கீழே அசிச்சு வந்துருக்கு. அதுக்கு மேலே யாத்திரையை டிஸ்கண்டினியூ பண்ணி அந்த வெளிச்சம் வந்த டைரக்ஷன்ல திரும்பி வர ஆரம்பிச்சாரு. வழியில் இருக்கிறவெல்லாம் கேட்கிறார் எங்க இருந்து அந்த வெளிச்சம்னு. ஆனா வேற யாருக்கும் அது தெரியல, எங்களுக்கு தெரியலங்கிற இவருக்கு மாத்திரம் தெரியுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தார், தாமிரபரணி தீரம் வந்தார், இந்த ஆழ்வார் திருநெல்வேலி திருக்குறுகூருக்கு வந்து சேர்ந்தார். வந்தார் அந்த புளியமரத்தை கொண்டு விட்டு இந்த வெளிச்சம் வந்து பார்த்தா அந்த பொந்துல ஆச்சரியமான தேஜஸோட இந்த காரியனுடைய புத்திரராக அவதரித்தவர். அவருக்கு மாறன்னு பெயர், பல பெயர்கள் மாறன்னு பெயர் வந்ததே உலகத்து குழந்தைகள் எல்லாம் பிறப்பதற்கு மாறுதலாக வந்து பிறந்தவர் மாறன். சடகோமன் சட்டிருப்புன்னா சாதாரணமா குழந்தைகள் தாயார் கர்ப்பத்திலிருந்து வெளியில பூமிக்கு வருகின்ற போது சட்டம் என்ற வாயுனாலே பிடிக்கப்படுவது வழக்கம். ஆனா இவர் அதை திக்காரம் பண்ணி அதை ஜெயிச்சவர். சட்டடிப்பு சட்டாடி என்று பெயர்.
இப்படிலாம் பல பேர் மகுலாபுரண பெருமாள் மகிழும்பு மாலை சாற்றி கொண்டிருக்கிறவர். ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் அவரை நம் ஆழ்வாரோ என்று கூப்பிட்டதால் நம் ஆழ்வார் என்று பெயர். இப்படி பல திருநாமங்கள் அவருக்கு. அவர் வந்து இந்த மதுர கவிகள் இந்த புளிமருதடிக்கு வந்தார். தேஜஸ் சுரூபியாக ரொம்ப சின்ன வயசு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். ஒருத்தர் யாருன்னு புரியல, கண்ணு மூடி இருக்கு, தியானத்தில் இருக்கிறது தெரியுது. இவர் கண்ணு தெரியுமா, காது கேட்குமா, வாய் பேசுவரா தெரியல, எப்படி பரீட்சை பண்றது? அதுக்காக என்ன பண்ணார், மதுரகவள் கையிலேருந்து ஒரு கல்லை தூக்கி முன்னால போட்டார். இந்த கல்லு கீழே விழுந்து சப்தம் கேட்டதும் திடீர்னு உடனே கண்ணை திறந்தார் அவர். அந்த புளிய மரத்து பொந்தில் இருக்கிற சுவாமி கண்ணை திறந்து பார்த்த உடனே மதுரகவளுக்கு மனசுல ஒரு சந்தோஷம். கல்லு போட்ட சப்தம் காதல விழுந்திருக்கு, காதல விழுந்ததுலதான் கண்ணை திறந்திருக்கார். இப்ப காதும் கேட்கறது, கண்ணும் திறக்கிறது. முந்தின பாசத்துல ஊமையோ அன்னிச்சவளோ அலந்தலோன்னு கேட்டால் அது மாதிரி இல்லாம பேசுவரா தெரிஞ்சுக்கணும். பேசுவரா தெரிஞ்சுக்கணும், நம்ம மாதிரி சாதாரண பம்பு பேச்செல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சாஸ்திர விசாரம் பண்றார் அவர்கிட்ட. இவர் என்ன கேட்டார்னா, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை திரும்பி எங்கே கிடக்கும் ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஷார்ப்பா ஒரு பதில் அங்கே அவர்கிட்ட இருந்து, அத்தை திரும்பி அங்கே கிடக்கும் சொல்லிட்டு கணம் கொடுத்தாங்க. இவர் கேட்ட விஷயம் என்னன்னா, அதாவது அச்சேதனமான இந்த சரீரத்துக்குள்ளே சைத்தன்யத்தோடு அணுமாத்திரம் இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மா எப்படி எதை எதனுடையதான காரணத்தினாலே எதனுடைய சக்தியினாலே எப்படி அதை ஜீவித்திருக்கும்னு. அதுக்கு அவர் சொல்றா, அத்தை தின்று அங்கே கிடக்கும்னா அகார வாக்கினான அங்கே இருக்க பெருமாள் பிரம்மம் இருக்க பெருமாள் உள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம விசிஷ்டாந்தி சித்தாந்தம் அச்சேதனமான சரீரம் அதுக்குள்ள சைத்தன்யம் இருக்கக்கூடியதான ஜீவாத்மா அப்புறம் உள்ள இருக்கிற பரமாத்மா. ஆனா அகார வாக்கியனான பரமாத்மாவை அனுபவித்துக் கொண்டு அது ஜீவித்திருக்கும் என்றுதான சாஸ்திர விசேஷம் ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. உடனே அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு. அவரையே தன்னுடைய ஆச்சாரியனாக நிறைந்து வச்சுக்கிறார். அதனை தவிர வேற எனக்கு தெய்வமே இல்லை என்றால், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கற்கும் நப்பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால அன்னைக்கும் அவதூறும் என்னாவுக்கேனர். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டும் நப்பண்ணிய பெருமாயன். அதே மாதிரி அவர் நாமாவச்சனாலே அன்னைக்கும் அவதூறும் என்னாவுக்கேனார். கண்டு கொண்டு என்னை காரிவாரப்பினால் பண்டை வல்வினை பார்த்து அருளினான் எங்கு செய்யும் மரியை எம்புகேன் உத்தர வழி சடகோபன்னருடையே அன்னிடன் கண்டுகொண்டு என்னை காரியனுடைய காரி காரியருடைய உள்ள மாறன் அவன் காரி மாறப்பிரான் என்று தனக்கு அவரே பெருமாளாக அப்படி விசேஷமாக அப்படி கொண்டார். அதன் பிறகு அவருக்கு அப்புறம் நிறையா எல்லா பெருமாளும் ஏதாவது திருமங்கி ஆழ்வார் திருதேசங்களுக்கு நேர்லே சென்று மங்கள சாசனம். ஆனால் நம்மாழ்வாழ் விஷயத்துல அத்தனை பெருமாளும் அந்த மரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இவர்கிட்ட வந்து விசேஷமாக இவருடைய பாடல்களெல்லாம் பெற்று சென்றதாக. ஏன்னா பெருமாள் ஆசைப்பட்டு வந்து நம்மாழ்வார் இருக்கக்கூடியதான மரம் எந்த புளி மரத்தில் இருக்காரோ மேலே வந்து இவர்கிட்ட வந்து பாட்டு கேட்க எல்லாம் அவரும் வாங்கிட்டு போயிட்டுருக்காராம். அப்படி விசேஷமாக அவருடையதான அவர் பண்ணின பிரபந்தங்கள் நான்கு. இந்த நான்கு பிரபந்தங்கள் எப்படி என்ன பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமானது. நான்கு பிரபந்தங்களும் நான்கு வேதத்துடைய சாரமாகத்தான. முதல் பிரபந்தமான திருவிருத்தம் நூறு பாட்டுள்ள, இந்த சம்சாரம் ஆகின்றதான உலக வாழ்க்கை அசக்கியம், அதாவது சகிக்க உண்ணாதுன்னு சொல்றார். இரண்டாவது பிரபந்தமான திருவாசிரியம் ஏழு பாட்டு, அதுல தான் உள்ளபடி எம்பெருமான அனுபவித்த பிரகாரத்தை சொல்றார். மூன்றாவது பிரபந்தமான பெரிய திருவந்தாது 87 பாட்டு, பகவானை அடைவதற்கு தனக்கு இருந்ததான ஒரு வேட்கையை வெளிப்படுத்தி அதற்கு ஒரு திட்டம் போட்டு காண்பிக்கிறார். நான்காவது பிரபந்தமான திருவாய்மொழி 1102 பாட்டு, அதுதான் சாமவேத சாரம்னு சொல்லக்கூடியதான பகவானை இஷ்டப்படி அனுபவித்து மோட்ச அடைந்தவர் சொல்றாரு. அந்த திருவாய்மொழிக்குத்தான் திருக்குறுகை பிரான் பொருளான் மூலமாக பாஷ்யக்காரன் வியாக்கியா மரண செய்கின்றால் அதற்கு பேர் பகவத் விஷயம்னே பேர். அப்படி விசேஷமாக இவருடையதான அந்த பிரபந்தங்களில இந்த திருவாய்மொழியில முக்கியமாக மூன்று திவதேசங்கள் அஞ்சாம் பத்தில் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். அத அந்த அஞ்சாம் பத்தில ரொம்ப சாரபூதமான ஒரு பத்து திருவாய்மொழியில. அதுல முதல்ல வந்து வனமாமலை எம்பெருமான், வனமாமலை திருக்குறுங்குடி திருக்குழந்தை,
வானமாமலையும் பெருமான விஷயமாக நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிறு மினி உன்னை விட்டு ஒன்று மாற்றுகின்றேன் அறவிழே எம்மானே சேத்து தாமரை சென்ற ஒரு வளர் சிறீவர மங்கள அரங்கல் வீற்றிருந்த என்ன என்றாய் உனக்கு மிக இல்லனங்கே சிறீவர மங்களம்னா அந்த வானமாமலை அந்த வானமாமலை என்பதுமான அங்க அப்படி மங்களாதாரம் பண்றார் வியாக்கியான ரொம்ப அழகு வானமாமலையும் பெருமான் திருவதியிலே சரணாவிதி செய்து அது பரியாமையாலே திருக்குழந்தை எம்பெருமான் திருவடியிலே வேறற்ற மரம் போல் சாய்கிறார் உடனே ஆறா அவரே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீரா என இன்று கரைய உருக்குகின்ற நெடுவாரே சீரார் சென்னல் கவரி வீயும் செழீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழக் கிழந்தாய் கண்டேன் எம்மானே உடனே பாடுறார் அங்கனா மாதிரி வேறற்ற மரம் போல் விழுகிறார் திருக்குறுங்குடியில அந்த அழகன் அந்த பெருமாள்கிட்ட அங்க பார்க்கணும் எப்படி இருக்காருன்னா நாயிக்கியாக பராங்குஷ நாயக்கியாக நாயிக்கா பாவம் அந்த பெருமாளை போய் சேவிக்க வேண்டிய தினப்படி சேவிச்சுட்டு வந்து வீட்டு வந்து வீட்டுல வந்து அவரையே நினைச்சிட்டு சுருண்டு படுத்துட்டு போலாம் அவ அம்மா பக்கத்து வீட்டு அந்த பெண்மணிகள்லாம் வந்து இது என்ன நியாயமாவே இல்லையே பெருமாளை சேவிக்க வேண்டியது நியாயம்தான் சேவிக்கிறது வாஸ்தவம் தான் எல்லாரும் தான் சேவிக்கிறார் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து அவனே நினைச்சிட்டு படுத்துட்டு இருந்தா இது என்னது வேற காரியம் பார்க்க வேண்டாமான்னு உடனே பராங்குஷ நாயக்கி அந்த தன் அன்னையிட திரும்ப அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்கள் புகார் சொல்றவாட்ட பதில் சொல்றதாக பாசுரம் அருள்கின்றார் பராங்குஷ நாயக்கி என்னன்னே ஐயோ அனை மீர்கள் என்னை முனிவது நீங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனியாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே எங்கனேயோ அன்னைமீர்கள் என்னை முனிவது நீர் முனிவதுன்னா கோபிக்கிறது என்ன கோபிச்சுக்கிறீர்களே என்ன பிரயோஜனம் உங்களுக்கு கோபிச்சுக்கணும்னா இந்த கோவில் இருக்கான திருக்குறுங்குடி நம்பி அவனை போய் கோபிச்சுக்கணும் என்னது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அவனை எதுக்காக கோபிச்சுக்கிறதுனாவா ஆமா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவன் தானே என்ன சங்கினோடும் நேமியோடும் அதாவது திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சம் அவன் பின்னால ஓடுறது நான் என்ன பண்றது அவன் அந்த பாடு படுத்துவான் உடனே அவன் அடுத்த கேள்வி கேட்டா நாங்கள் தான் அந்த பெருமாளுக்கு என்ன சேவிக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் அப்படி இல்லையே உனக்கு மாத்திரை எப்படி அதுக்கு பதில் சொல்லார் என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னும் நூலும் குண்டலமும் மாறுவில் திருமருவம் மண்ணு பூவும் நான்கு தோளும் வந்தெங்கும் நின்றுடுமே அப்படி விஜயமாக அவருடைய பிரபந்தங்கள் அப்படி அந்த அவர் நம்மாழ்வார் வந்து மூன்று முறை ஆறு மாத காலம் மூச்சி அவர்ந்துள்ளார் பகவானுடைய குணத்திலே அப்படியே ஆழங்கால் பட்டு கிருஷ்ண திருஷ்டா தத்துவம்னு பேர் அவருக்கு கிருஷ்ணத்திலே ஆறா காதல் கொண்டவன் கிருஷ்ணன் பிறந்தான் வளர்ந்தான்னு சொல்லிட்டே இருந்தார் அது எப்படி சொல்றதுன்னா அவருடைய மூர்த்தி ஆகிட்டார் ஆறு மாச காலம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரியவாரவன் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனோடு புக்கிரதாவியை நின்று நின்று உருகி உள்ளுகின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேருவதும் பிறந்தவாறும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் வளர்ந்தவாறும் நம்ம சேர்த்தார் ஆறு மாதம் கழிச்ச அப்புறம் வதுவை வார்த்தொழிய வாய்ந்ததும் மாயமாவினை வாய்ப்பு வந்ததும் அடுத்த பாசன் அதே மாதிரி இவர் உரல்ல கட்டுப்பட்டான பத்துடை எளியவர் கேளியவன் பிறகுகளுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு சொன்னால் எத்திரம் 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 ஒருவரோடு எப்படா கத்தில் கட்டுப்பட்டேன்னு உன்னைய போச்சு அது மாத்திரம் இல்ல தன் உண்மையை பகவான அந்தர்யாமியா பார்த்தேன்னார் கண்கள் சிவந்து பெரிய வாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே பெண் பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிசார்கன் வம்சங்க தெய்வாழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே உள்ளோத்தனை பார்த்தேன் நான் எம்பருவானே நான் எல்லாருடைய உள்ளத்திலையும்
கட்டவர் அளவு எம்பெருவான் வீட்டிற்குத்தான் அந்தர்யாமியாக, இதுதான் சாஸ்திரம். ஆனா நமக்கெல்லாம் தியானத்துக்கு பெருமாள் வரமாட்டேங்கிறார். கண்ண முடிஞ்சா என்னென்னமோ நினைவுகள் வருது. நம்மாழ்வார் ரிஷி, அவர் ரிஷிகள் சேர்ந்தவர். ரிஷி ஜுஷாமகே கிருஷ்ண சொல்றாரு அப்படிதான். அதனால கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் கேட்கதான் பராசர பெற்ற. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, கண்கள் உள்ள பார்த்தா எப்படி இருந்தான் தெரியுமா, கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண் பல் இலகு சுடரிலகு இலகு மகர குண்டலத்தன். அதுல மகர குண்டல் தான் குண்டல் வண்ணன், சுடர் முனியன், நான்கு தோழன், கொதி சாருங்கன், அப்புறம் எத்தனை பஞ்சாயுதங்களோடு வச்சுடான், ஓம்சன் கதைவால் ஆழியார் ஒருவன் அடியே உள்ளானே என்று இப்படி மூன்று முறை அப்படி மூர்ச்சியாக விழுந்தவர். ராமாவதாரத்தை அதான் இப்படி விசேஷமாக இவருடைய பாசுரத்துக்கு, இந்த பாசுரத்துக்கு இவரோட நாம இப்ப அன்மையம் சமன்வயப்படுத்தி காமிக்கணும். அப்படின்னா நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனா அப்படின்னா, பிறந்தது முதலே பால் சாப்பிடாமல் அழாமல் உலகத்தோடு ஒட்டாமல் எப்படி இருந்தீரையா, அப்படி நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய். நோற்று சுவர்க்கம்னா யாருக்காவது பிறந்தது போது இது மாதிரி சத்தியமாக கூட இல்லாமல் இருந்திருக்காரா, எப்படி அறிவிக்கிறார்னா, அறியா காலத்துள்ளே அடிமை கண்ணந்து செய்வித்து அறியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால் அறியாமை குரலாய் நிலம் மாவரி மூடி அறியாமை வஞ்சித்தாயனை அபியூர் கலந்தேன் இருக்கார். அப்படி நோற்று சுரக்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் திருக்கோடு தேவதித்துதானே. அந்த மதுரகவிகள் வந்து கேட்டோடனே மாற்றமும் வாசல் திரவாத வாயை திறந்து பேசினாலும் அப்படி கொடுத்தான் அவரன். அப்படிப்பட்டதானே ஒரு விசேஷமான நாற்றத்துழாய்மொழி நாராயணன். நாற்றத்துழாய்மொழி நாராயணன்னா திருத்தாய் எம்பெருவான் சூடின்றிருக்கிற விஷயத்த நிறைய பாடுறவர் தான். அவர் சொல்றாரு, எம்பெருவான் திருத்துழாய் விட முடியாது, திருத்துழாய் அவனை விடாமல் இருக்கக்கூடியது. தொழிலை மேலும் நன்னார் மின் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னன் துழாயம்மான் பாடினார். இவருக்கு தான் அவர் என்ன பண்றாருன்னா, மதுரை கவிகள் மதுரை மாநகரத்துல வேதம் தமிழ் செய்து பெருவாள் வந்தார் சொல்லிட்டு சிஷியர்கள் பிடிச்சூட வந்தா, அந்த தென் மதுரையில மதுரையில் இருக்கக்கூடியதான அங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணானா, தமிழ் சங்கத்தை சேர்ந்தவாள்லாம் உங்கள் குருநாதனான சடகோபன் நூலை சங்கத்தமிழ் பலகி சங்க தமிழ் சங்க பலகின்னு இருக்கு, அது ஏத்துனா அந்த விருதை நான் வந்து நீங்க சொல்ற விருதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோம். நம்மாழ்வார் பிறந்தமான சித்தாய மொழியில கண்ணன் கழனி நண்டம் மன மொழியில் எண்ணம் திருநாம் திண்ணம் நாளே என்று ஆரம்பிச்சு ஒரு இந்த பதிகம், அது இருக்கக்கூடிய நான் ஓலச்சூடிய எடுத்து செங்கப்பலகையில வச்சா செங்கப்பலகை தலையில தாங்கிட்டு வந்து தாமரையில கொடுத்து விட்டுதான். அப்படி இருக்கக்கூடியதானே அந்த ஆழ்வார் இருக்கிறதுனால தேற்றமாவிந்து திறன் சொன்னான் எப்படி இருக்கணும்னா, ராமாவதாச கற்பார் ராம பிரானையெல்லால் மற்றும் கற்பரோ முதலார் புல்லரும் பாதி ஒன்றின்றியே நட்ப அலையொட்டி இரு வாழும் சிறாக முற்றவும் நட்பாலை குறித்து நான் முகனார் பெற்ற நாட்டுடே சொல்றார். அதுக்கப்புறம் உலகத்துக்கு தான் சொல்லிச்சே, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவே கண்ணினோ என்னாவில் என் கவியானோருக்கும் கொடுக்கிறேன் தென்னாதனாவென்று வந்து முறை திருவேங்கடத்தி என்னானே என்னப்பன் என்பெருமானவனாகவே. அதாவது அதாவது விசேஷமா, ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இருந்தால் என்று நான் முகன் தன்னோடு தேவன் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடு நேடி திருக்குறு கூறுதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்கமற்ற தெய்வம் நடந்திரே. நான் தேற்றமாய் வந்தா இது எப்படி வந்து அனுபவிக்கிறோ உள்ளத்திலே, அது மாதிரி ஆழ்வாரே எங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும் என்று நம்மாழ்வாரு சொல்ற மாதிரி கம்பன் என்ன பண்ணா, தனது ராமாயணத்தை அரங்கேற்றுபடி பண்ணுவதற்காக ஸ்ரீரங்கம் வந்தான். ஸ்ரீரங்கத்துல வந்து அரங்கேற்றபடி பண்ணணும்னு உடனே பெருமாள் சொன்னார், ரங்கநாதன் நம் சடகோபனை பாடினாயோ அப்போதுதான் உடைய ராமாயணத்தை ஏற்போம்னார். உடனே சடகோபரத்தாதின்னு ஒண்ணு பாடுறான், அதுல பாருங்க நம்ம விஷய அழகான ஒரு பாசுரம் ஒண்ணு, துறவாதவர்க்கும் துறந்தவர்க்கும் சொல்லவே சுரக்கும் கர அவை இங்கோராயிரம் நிற்க அந்தோ சில பேர் மரவாதியர் சொன்ன வாஜகமாம் மலட்டு அவை பற்றி கரவாக்கிடப்பர் அங்கன் பெறவோ தங்கள் கைவழிப்பே. துறவாதவர்க்கும் துறந்தவர்க்கும் சொல்லவே சுரக்கும், துறவாதவர்க்குன்னா துறவரம் இல்லாம இல்லறத்து இருக்கிறவர்களுக்கும்,
துறவரம் பூண்டவர்களுக்கும் சொல்லவே சுரக்கப்பொழிதான அற ஆ அந்த அதாவது தர்மம் நிறைந்ததா ஆனா பசு அவை இங்கோர் ஆயிரம் நிற்க அதாவது தருவாய் மொழி பாசுரங்கள் அந்தோ அதை விட்டுட்டு சில பேர் என்ன கஷ்டம் மரவாதியர் சொன்ன வாசகம் மலட்டு ஆவை பற்றி மரவாதியர் சொன்ன வாசகம் அது எப்படிப்பட்டதுன்னா மலட்டு மாடு பசுமாடு அது என்ன பண்ணும் அங்க போய் பால் கறக்கிறன்னா கிடைக்கிறது கைவெளிதான் அப்படி விசேஷமாக அவருடைய பெருமை அளவிட முடியாது. இவரை பற்றி பிரபந்த சாரத்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் முன்னுரைத்த திருவுரு தன்னூறு பாட்டும் முறையில் இவரது ஆசிரியம் ஏழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி வரவாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின் உரைத்ததோ திருவாய் மொழி இப்போதும் பிழேழாயிரத்து நூற்றி கண்டு பாட்டும் இந்நிலத்தில் வரிகாசி விசாகம் தன்னிடு எழில் குறுகை வருமாறாயிரங்கிதியே என்று அப்படி இந்த பாடல்களாலே எழுப்பப்படுகின்ற ஆழ்வார் நம்ம ஆழ்வார் சொல்றது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. ஏன்னா அது அதை விட இந்த பாடலாலே எழுப்பப்படுகின்றதான அந்த தோழி நம்மாழ்வார் போன்றதான மனதையை உடைய ஒரு பெண் ஒரு வியக்தி என்ற அளவிலே பார்த்தோம்னா இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் மனதிலே தியானத்திலே வருகின்றான் ஆகின்றது. இதற்கு தொடர்ந்து அடுத்த பாசுரத்தை அடுத்த பொன்னாசத்திலே பார்க்கலாம் என்று சொல்லி சிவன மன்ன எல்லாருக்கும் எல்லா நலன்களும் மங்களங்களும் தர்வா வீட்டங்களையும் அரங்கநகரப்படும் ஆண்டாள் மல்ல வென்று காத்து மங்களமா முடிக்கிறோம். சதமகமணின் நீலா சாரு கல்யாரகத்தான் சரவதனம் இதாங்கி சாந்திரவாச்சல்ய சிந்துகும் அலகவுலகோதாவிஷ்டுமயாஸ்வம்ஷாஸ்திரமிராஜிநாணியதாஸ்மைங்கடநாதாய மம நாதாய மங்களம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயே நமார்க்கே நமஹி ஈஷா கோபிராமணேத்ய சுபம் வஸ்து நித்யம் லோகாஸ்தமஸ்தாஸ்துகினோ பவந்து. ஆண்டாள் பெருவடிகளே சரணம்.